ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் டீஎன்பிசியில் கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பாலிட்டிக் வந்துட்டு பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வீடியோஸும் நம்ம வந்து போட்டிருந்தோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் எல்பிஜி மாதிரியான எல்பிஜி மாதிரி வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியவர் யார் எல்பிஜி அப்படின்னா என்ன அப்படின்னா எல் அப்படின்னா லிபரலைசேஷன் தாராள மயமாக்குதல் பி அப்படின்னா பிரைவேட்டைசேஷன் தனியார் மயமாக்குதல் ஜி அப்படின்னா குளோபலைசேஷன் உலக மயமாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுதான் வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க இதை அறிமுகப்படுத்தி வேறு யாருன்னு பார்த்தீங்க டாக்டர் மன்மோகன் சிங் ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இதுக்கு வந்து இன்னொரு நேம் இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு இன்னொரு நேமும் இருக்குது ராவ் மன்மோகன் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க ஏன் ராவ் மன்மோகன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிற பீரியட்ல வந்துட்டு இந்த மன்மோகன் சிங் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பாங்க ஸோ இந்த பீரியட்ல அனௌன்ஸ் பண்ண ஒரு ரிஃபார்ம் அப்படின்றதுனால இதை வந்து ராவ் மன்மோகன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு புதிய பொருளாதார கொள்கை நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லுவாங்க நியூ எக்கனாமிக் பாலிசி புதிய பொருளாதார நைன்டீன் நைன்டி ஒன் நைன்டீன் நைன்டி ஒன்ல தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ எல்பிஜியை பற்றினா ஃபுல் டீடைல்ஸ் வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க இது வந்து ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ட்ரோ தான் எல்பிஜி பற்றி இது இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா மன்மோகன் சிங் ஓகேவா செகண்ட் கொஸ்டின் டேஷ் அமைப்பானது கால் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது அதாவது இதில் வந்துட்டு நாலு ஆப்ஷன்ல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து கால்மார்க்ஸினுடைய ஐடியாலஜியை பேஸ் பண்ணி எது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து கால்மார்க்ஸ்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா சம தர்ம பொருளாதாரம் ஆப்ஷன் ஏ சோசியலிஸ்ட் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் ஓண்டாக இருக்கணும் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்துட்டு கவர்மெண்ட் தான் வந்து வச்சுருக்கணும் பிரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரோட கான்செப்ட் வந்து இருக்கும் மக்களுக்கு வந்துட்டு சமதர்மமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஸோ அதான் வந்து சமதர்ம பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரம் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டு உள்ளே இன்க்ளூட் ஆவாங்க ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரிஸ் வச்சுருந்துருப்பாங்க ஸோ கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா மிக்சடு எக்கனாமி கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா மிக்சடு எக்கனாமி போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு இருப்பாங்க இப்போ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா மிக்சடு எக்கனாமின்னு சொல்லுவோம் கவர்மெண்ட் கம்பெனிஸும் இருக்குது ப்ரைவேட் கம்பெனிஸும் இருக்குது இல்லையா ஸோ இதுதான் வந்து மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த இந்த எக்கனாமிக்கு பத்தி அப்படின்னா என்ன அப்படின்றத மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க கால்மார்க்ஸனுடைய ஐடியாலஜி வந்துட்டு சமதர்ம பொருளாதாரத்தை வந்து குறிக்கும் சோசியலிஸ்ட் ஐடியாலஜி ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸ் த ஃபாலோயிங் மேக்ஸ் த ஃபாலோயிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த புரட்சி ஒரு ஒரு வண்ண புயல் புரட்சியாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க உங்க புக்கில் ஜாகிரபி புக்ல கொடுத்துருப்பாங்க அது மாதிரி எக்கனாமிக்ஸ் சோசியல் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க டேபிள் மாதிரி அந்த டேபிள் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பசுமை புரட்சினா நமக்கு தெரியும் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது உணவு பயிர்கள் இந்த வீட்டு கோதுமையை வச்சு ஃபஸ்ட்டு பண்ணியிருந்துருப்பாங்க ஸோ உணவு பயிர்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு வெண்மை புரட்சி ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னா பால் அப்புறம் அதை பால் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் அதான் வந்துட்டு வெண்மை பயிற்சி நீலப் பயிற்சி ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்றது ஃபிஷ் சம்மந்தமானது மீன் உற்பத்தி மஞ்சள் புரட்சி அப்படின்றது எண்ணெய் ஆயில் சீட்ஸ் பற்றினது எண்ணெய் வித்துக்கள் ஆயில் சீட்ஸ் ஓகேவா அப்போ வந்து ஏக்கு த்ரீ அப்படின்னா ஏக்கு த்ரீ வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பியும் டியும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பிக்கு வந்துட்டு ஃபோர் அப்போ பிக்கு ஃபோர் இருக்கிறது வந்துட்டு ஆப்ஷன் பியில தான் இருக்குது ஓகேவா த்ரீ ஃபோர் ஒன் டூ இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் ஒன் டூ இங்கிலீஷில் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க கிரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் ப்ளூ ரெவல்யூஷன் அண்ட் எல்லோ ரெவல்யூஷன் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பெரும் மந்த நிலையின் போது அதாவது பெரும் மந்த நிலை அப்படின்னா கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவோம் சரியா கிரேட் டிப்ரெஷன் இது வந்து அமெரிக்காவில் நடந்துச்சு நைன்டீன் டுவெண்டி நைன்ல இருந்து நைன்டீன் தேர்ட்டி நைன் இந்த பத்து வருஷ பீரியட்ல இது நடந்திருக்கும் ஓகேவா பெரும் மந்த நிலையின் போது டேஷ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது எந்த முறை வந்துட்டு மக்களுக்கு தேவையான அந்த உணவு மற்றும் வேலைவாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்கறதுக்கு எந்த இது வந்துட்டு தவறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ கிரேட் டிப்ரெஷன் அப்படின்றது நைன்டீன் டுவெண்ட்டி நைன் டு தேர்ட்டி நைனில் யுஎஸில் வந்து நடந்துச்சு அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க ஸோ எதுவுமே வந்து ரன் ஆகலை போதுமான அளவுக்கு உற்பத்தி இல்லை போதுமான அளவுக்கு விளைச்சலும் இல்லை அக்ரிகல்ச்சரில் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா ம மக்களுக்கு தேவையான உணவு வந் உணவு தட்டுப்பாடு வந்து ஏற்படும் மக்களுக்கு தேவையான பணமுமே வந்து தட்டுப்பாடு வந்து ஏற்படும் ஸோ இப்போ உற்பத்தி இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்காது சரியா இண்டஸ்ட்ரீஸ் இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்பு இருக்காது எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் வருமானம் இருக்காது இப்போ வருமானம் இருந்தால் தானே அவங்க வந்து செலவு பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிளாக வந்துட்டு இப்படி சர்க்கிளாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயம் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு தேவையான இதை வந்து கொடுக்கறதுல வந்துட்டு தவறுனது எதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ முறை கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் ஏன்னா எல்லாமே வந்து பிரைவேட் கிட்ட வச்சுருந்ததுனால எல்லாமே லாஸ்ட்டில் போயிருந்த இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் லாஸ்ட்டில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதுவே கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஷட் டவுன் பண்ணாமல் அதை வந்து எப்படியாவது ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ கேபிட்டலிஸ்ட் கம்பெனி அது வந்து ஒரு முதலாளித்துவ கம்பெனி அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து லாஸ்ட்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து ஷடவுன் பண்ணால் என்னாகும் மக்களுக்கு வந்துட்டு மக்களுக்கு வந்து இன்கம் வராது அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து போயிடும் வேலைவாய்ப்பு வந்து பறிக்கப்படும் அப்போ இன்கம் வராது அப்போ அவங்க வந்து செலவு பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்காது ஸோ அப்படியே வந்து சைக்கிளாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ இதான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இதான் வந்து கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இப்போ வளர்ச்சி விகிதம் இப்போ ஐந்தாண்டு திட்டங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டார்கெட் ஒன்று வச்சிருப்பாங்க நம்ம வந்து இவ்வளோ இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம வளர்ச்சி விகிதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ன்னு அர்த்தம் இப்போ நம்மளால அச்சீவ் பண்ண முடியல நம்ம அந்த பர்சன்டேஜுக்கு கம்மியாக தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிருக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்து ஃபெயிலியர் தோல்வி அடைஞ்ச ஒரு ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ இதில் வந்துட்டு நாலு இது கொடுத்துருக்குறாங்க நாலு ஐந்தாண்டு திட்டம் கொடுத்துருக்குறாங்க இதில் எதில் வந்து நம்ம சக்சஸ் ஆகிருக்கிறோம் எதில் வந்து நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு ரொம் இது நடந்தது பாத்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் டூ சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி சிக்ஸ் அந்த பீரியட்ல தான் வந்துட்டு இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது இருக்கும் இந்த ஐந்தாண்டு திட்டம் அந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்துட்டு இந்தியா சைனாக்கு நடுவில் வந்துட்டு ஒரு போர் நடக்கும் வார் நடக்கும் அதே மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வந்து போர் நடக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு போர் நடந்ததுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அவங்க ஒதுக்கக்கூடிய நிதியை காட்டிலும் அவங்க இந்த டிஃபென்ஸ் இந்த பாதுகாப்புக்கு இந்த வார்க்கு தேவையான நிதியை வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணிட்டாங்க இப்ப இது வந்து வளர்ச்சிக்கு தேவையானது குரோத் ஓகேவா குரோத்துக்கு நம்ம இவ்வளவு நம்ம ஒதுக்கணும் பட் நம்ம ஒதுக்குனதை தாண்டி நம்ம வந்து வார்க்கு அதாவது இந்த போர்க்காக நம்ம செலவு பண்ணதை வந்துட்டு அதிகமா செலவு பண்ணிட்டதுனால இந்த குரோத்துக்கு நம்ம அதிகமாக வந்து ஒதுக்க முடியல நம்மளால செலவு பண்ண முடியல அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாம போயிடும் ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு திட்டம்னு சொல்லுவாங்க தேர்டு இது வந்துட்டு நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது அப்போ மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டா ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து அந்த ஆப்ஷனை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிட்டோம் சொன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும் அப்போ ஆப்ஷன் சி வந்து ஒன் த்ரீ அண்ட் ஃபோர் இப்போ இந்த எல்லா ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டு ஃபைவர் பிளான்ஸ் இருக்குது பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் இருக்குது இதில் வந்து எது எது வந்துட்டு சக்ஸஸ் எது இது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி போட்டு படித்து வச்சுக்கோங்க சரி அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மறக்காது ஸோ இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த் அண்டு செவன்த் ஃபைவர் பேன் கொடுத்துருக்குறாங்க இல்லை சக்ஸஸ் ஆனது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து செவன்த்து ஸோ ஆட் நம்பர்ஸில் ஃபுல்லாக வந்து சக்ஸஸ் இருக்குது தேர்ட் ஃபையர் பேனை தவிர இது வந்து நான் சொன்ன அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த இன்சிடென்ட்லாம் எதுக்கு சொல்கிறது அப்படின்னா அப்போதான் வந்து உங்களுக்கு மறக்காது சும்மா மனப்பாடம் முடி போகிறோன்னு சொன்னால் எக்ஸாம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடும் சரி எல்லாமே நம்பர்ஸ் தான் நம்ம படிக்கும்போது எது வந்து எது எந்த ஆன்சருக்கு எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் வரும் அப்படின்றது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும் ஸோ வந்து பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது அதாவது இப்போ ஒரு ஒரு ஐந்தாண்டு திட்டமும் வந்துட்டு ஒரு ஒரு மாடலை பேஸ் பண்ணி வந்துட்டு அவங்க கால்குலேட் பண்ணியிருந்துருப்பாங்க அந்த பெர்சன் அந்த வளர்ச்சி வீதம் நம்ம டார்கெட் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு ஒரு இதே வந்துட்டு ஒரு ஒரு மாடல் வச்சு இது பண்ணியிருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து தொழிற்சாலைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு இன் இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்துட்டு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒரு ஒரு மாடல் வந்து பேஸ் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்துருப்பாங்க ஸோ அதில் வந்துட்டு நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வந்துட்டு எந்த மாடலை பேஸ் பண்ணி வந்துட்டு ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி சிஇஎல்பி மெத்தட் சிஇஎல்பி அப்படின்னா கோட் எக்ஸைட்டட் லீனியர் ப்ரெடிக்ஷன் ஓகேவா கோட் எக்ஸைட் லீனியர் ப்ரடிக்ஷன் இந்த ஃபுல்ஃபார்ம்லாம் நமக்கு தேவையில்லை ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து ஃபோர்த்து அதாவது நாலது ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டம் வந்துட்டு சிஎல்பி மத்தேட்ல வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஹரோட் டோமர் மாடல் இந்த மற்ற மூணு ஆப்ஷன்ஸும் ஏன்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ஹரோட் டோமர் மாடல் அப்படின்றது முதலாம் ஐந்தாண்டு திட்டம் சரியா மஹலோபிஸ் அப்படின்றது வந்துட்டு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்புறம் சக்கரவர்த்தி மாடல் சக்கரவர்த்தி மாதிரி அப்படின்றது வந்துட்டு மூணாவது திட்டம் நாலாவது வந்துட்டு சிஇஎல்பி இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு மாடல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம முக்கியமானது வந்துட்டு இந்த ஹரோடோமர் மாடல் மகள மாடல் இதெல்லாம் தான் நமக்கு வந்துட்டு முக்கியமானது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னா என்னன்றதை பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த கோவிட் எக்ஸா இந்த சிஇஎல்பி மெத்தட்னா என்ன சக்கரவர்த்தி மாடலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி நான் பார்க்க தேவையில்லை இந்த ஹரோடோமர் மாடல் மகள மாடல் இதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா அப்புறம் வந்துட்டு கர்பி ஹட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும் அது எந்த இயர் பிளான் எந் கர்பி ஹட்டோ அது வந்து எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க எராடிகேஷன் ஆஃப் பவர்ட்டி வறுமையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்டிருப்பாங்க ஸோ அது வந்து எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் டேஷ் மாதிரியே பின்பற்றியது போன கொஸ்டின்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஹரோடோமர் மாடல் சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ ஹரோடோமர் மாடல் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபையர் பிளான் வந்துட்டு ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பதினொன்றாவது திட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி ஏழு டு பன்னெண்டு தான் வந்து லெவன்த் ஃபையர் பிளான் ஓகேவா இந்த பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வந்துட்டு டேஷ் அளவு எண்ணிக்கையிலான வேலையற்றவர்களின் பின் கொண்டிருந்தது அதாவது அன்எம்ப்ளாய்ட் எவ்வளவு மக்கள் வந்துட்டு வேலை வாய்ப்பு வந்து இல்லாமல் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இதுக்கு டைரக்டான கொஸ்டின் தான் அது தெரிஞ்சா நம்ம வந்து ஆன்சர் போடலாம் தெரிலனா நமக்கு வந்துட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழு மில்லியன் சரியா நெக்ஸ்ட் இரண்டாவது ஐந்தா ஐந்தாண்டு திட்டத்தின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் அந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அவ்வளோ வளர்ச்சி விகிதம் வந்து இருக்கணும் உதாரணத்துக்கு இந்த ஜிடிபி க்ரோத் ரேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ ஜிடிபி க்ரோத் ரேட் இந்த வளர்ச்சி விகிதம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போ மூணு ப மூணு சதவீதம் வந்து இந்த வருஷம் அதாவது போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுல இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எவ்வளோ டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இதில் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் படித்தவங்க பார்க்குறீங்கன்னா கூட உங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்கனாமிக் பிளானிங் அந்த ஐந்தாண்டு திட்ட டாபிக்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர்லாம் தெரியுதா கரெக்டாக இருக்குதான்னு ஒரு டைம் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு நிதி ஆயோக் நிதி ஆயோக் வந்து அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அறிக்கை விடுறாங்க சரியா நிதி ஆயோக் அறிக்கை சரியா நிதி ஆயோக் சொல்கிறோம் ஸோ அதை வந்து வருஷம் வருஷம் விடுவாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுனுடைய அறிக்கையை பேஸ் பண்ணி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை டேஷ் இடத்தை வகிக்கிறது சரியா நித்தி ஐயோக்கு வந்துட்டு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க வருஷம் வருஷம் அது வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு இந்த சுகாதார குறியீடு ஹெல்த் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம் சரியா ஹெல்த் இண்டெக்ஸ் அந்த சுகாதார குறியீடுல தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது இடம் ஆப்ஷன் டி மூணாவது இடம் அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்துட்டு யாருன்னு பாருங்க இது வந்து ஆக்சுவலாக பழைய டேட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்றதுனால இது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட்டாவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை இப்போ ரீசண்டாக ரிலீஸ் ஆகிற அந்த டேட்டாவை பாருங்கள் அதே மாதிரி இந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட் வந்துட்டு நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டை பற்றி படிங்க எத்தனை வருஷம் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் சுகாதார மற்றும் குடும்ப நல நலத்துறை அமைச்சகம் உங்களும் வேர்ல்டு பேங்க் உலக வங்கியும் சேர்ந்து வந்து இந்த இதை கால்குலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த சுகாதார குறியீட்டில் எதெதெல்லாம் வந்து அளவுகளை எடுத்துப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அப்புறம் வந்துட்டு குழந்தை இறப்பு விகிதம் கருவுறுதல் விகிதம் லிட்டர் ஃபர்டிலிட்டி ரேட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்த் சம்மந்தமான குறியீடுகளை வந்து அதை அதனுடைய பேஸ் பண்ணி இந்த சுகாதார குறியீடு அப்படின்றத வந்துட்டு கால்குலேட் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி ரேங்க் விடுவாங்க இந்த ஸ்டேட்டு முதல்ல இருக்குது இந்த ஸ்டேட் ரெண்டாவது இருக்குன்னு இது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு இப்போது நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேங்க் கார்டு கொடுப்பாங்க இல்லையா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அது எதுக்காகனா நமக்கு அப்போ தான் வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் நம்ம அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா நம்ம வந்து ஃபிஃப்த் ரேங்க் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னா நம்ம அடுத்த டைம் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெர்ஃபார்மென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ அதுக்காக வந்து அதே மாதிரி ஸ்டேட்ஸும் வந்துட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ரேங்கிங்ஸ் வந்து விடுவாங்க சரியா நெக்ஸ்ட் நிதி ஆயோக்கை வந்து விரிவுபடுத்துனா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க நிதி ஆயோக்கை விரிவுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் ஏ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் சரியா நித்தி ஆயோக் வந்து நித்தி ஆயோக் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு எதுக்கு பதிலாக வந்துச்சு அப்படின்றத பாருங்க நித்தி ஆயோகை பத்தி ஃபுல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டம் காந்தியன் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரியா காந்தியன் பிளான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சி ஸ்ரீ ஸ்ரீமான் நாராயணன் அகர்வால் சரியா இதை வந்து ஆக்சுவல் சில பேர் வந்துட்டு எஸ் என் அகர்வால்னு படிச்சிருப்பீங்க சரியா அதை வந்து ஸ்ரீமான் நாராயணன் அகர்வால் இந்த மாதிரி ஸ்ரீமான் நாராயண் மட்டும் ஆப்ஷனில் கொடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ எதுன்னு தெரியாமல் நீங்கள் இருக்கலாம் ஸோ அதை வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துக்கோங்க ஸ்ரீமான் நாராயண் அகர்வால் அதான் வந்து எஸ் என் அகர்வால் உங்க தான் வந்துட்டு காந்தியன் பிளான் வந்து ஃபார்முலேட் பண்றாங்க முதலாவது செயல் வடிவு திட்டம் வடிவத்தை வடிவமைத்த பெருமை இவரை சாரும் அதாவது இந்த எக்கனாமிக் பிளானிங் இருக்குது இல்லையா இந்த ஐந்தாண்டு திட்டம் இருக்குது இல்லையா ஒரு ஒரு டைம் ஐந்தாண்டு திட்டம் வந்து நம்ம பண்ணிட்டே இருந்தாங்க முன்னாடி ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் தான் வந்துட்டு இந்த இந்த மாதிரி வந்து ஐந்தாண்டு திட்டம் மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொண்டு வந்தார் ஸோ அதனுடைய பெருமை வந்து யாரை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆப்ஷன் பி விஸ்வேஸ்வரையா அப்படின்னு சொல்லுவோம் சரியா விஸ்வேஸ்வரயா பிளான்னு சொல்லுவாங்க இந்த விஸ்வேஸ்வரியா பிளான் அப்படின்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பத்து ஆண்டு திட்டமாக இருந்துச்சு டென் இயர் பிளானாக இருந்துச்சு சரியா இப்போ ஃபைவ் இயர் பிளான் தானே நம்ம படிப்போம் இது வந்து ஃபர்ஸ்ட்டு டென் இயர் பிளானாக இருந்துச்சு அவருடைய டார்கெட் என்ன இருந்துச்சுன்னா அந்த ஜிடிபி அந்த நம்மளுடைய தேசிய வருமானம் இருக்குல்ல நேஷனல் இன்கம் அதை வந்து டபுள் த டைம் மல்டி டபுள் த டைம் வந்து ஆக்கணும் இப்போ வந்து நம்ம ஆயிரம் ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் ரூபா வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு சரி அதுதான் வந்து விஸ்வேஸ்வரியா பிளான் இந்த பிளான்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பின்வருமனூள் இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் எது இப்போ வந்து நம்ம இந்தியால வந்துட்டு நிறைய துறைமுகம் இருக்குது அதுல இரண்டாவது பெரிய துறைமுகம் எதுன்னு கேக்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சென்னை அப்ப முதல் பெரிய துறைமுகம் இருக்குது இந்தியாலேயே பெரிய துறைமுகம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா மும்பை தான் பெரிய துறைமுகம் இருக்குது ரெண்டாவது வந்துட்டு சென்னை ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் இது வந்து நான் இங்கிலீஷ்ல நான் காமிச்சிடுறேன் நெக்ஸ்ட் தமிழ்லையும் காமிச்சிடுறேன் லிஸ்ட் இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐன்னு சொல்லுவோம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ அப்படின்னா என்னன்னா இப்போ ஃபாரின்ல இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனியோ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா வந்துட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஃபாரின் கம்பெனிஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரிஸ் வந்து செட்டப் பண்ணுறாங்க இல்லையா இப்போ கேஎஃப்சிலாம் வந்துட்டு ஃபாரின் கம்பெனி ஃபாரின் பிராண்ட் அது வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு எஃப்டிஐயில் வரும் இப்போ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எஃபிஐ அப்படின்னா என்னென்னா ஃபாரினர்ஸ் வந்துட்டு எஃபிஐ ஃபாரினர்ஸ் வந்துட்டு இந்தியன் கம்பெனி இப்போ டாடா கம்பெனி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு இந்தியன் கம்பெனி இந்த இந்தியன் கம்பெனியுடைய ஷேர்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ ஷேர்ஸ் வந்து வாங்குறது அதான் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் எஃபிஐ நான் தமிழில் காமிக்கிறேன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் லோன் அப்படின்னா நம்ம லோன் வாங்குறது நம்ம வியாபாரத்துக்கு தேவையான கடனை வந்து வாங்குறது அதான் வந்து ஃபாரின் கமர்ஷியல் லோன்ஸு நெக்ஸ்ட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா வேர்ல்டு பேங்க் உலக வங்கி இருக்குது இல்லையா அந்த மாதிரி உலக வங்கி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அசிஸ்ட் பண்ணோம் நம்ம இப்போ இந்தியாவுக்கே கடன் வேணும் அப்படின்னா இந்த உலக வங்கி வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து கடன் கொடுக்கும் ஸோ இதான் வந்துட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் சரியா இதை மேக்ஸ் பண்ணணும் சொன்ன இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ எஃப்டிஐ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ராடக்ட் அசெட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி பை ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸ் வந்து இங்கே உள்ள அசட்டில் வந்துட்டு அதாவது சொத்து இங்கே உள்ள கண்ட்ரி இந்த இதில் வந்துட்டு கம்பெனி வந்து செட்டப் பண்ணுறது ஓகேவா அப்போ ஏக்கு வந்து டூ அப்படின்னா இந்த ரெண்டு இருக்குது பிஎன்டிசி இருக்குது நெக்ஸ்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம அந்த சொன்னா ஸ்டாக்ஸ் அந்த ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது இப்போ பிக்கு வந்து ஒன் இப்போ டூ ஒன் ஆப்ஷன் சி த்ரீ அண்ட் ஃபோர் வந்து நேர நேரம் இருக்குது ஃபாரின் ஏக்கு வந்து டூ பிக்கு வந்து ஒன் ஓகே ஆ கரெக்ட் தான் ரைசிங் லோன்ஸ் ஃபாரின் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது ஃபாரின்ல ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா ஃபாரின்ல பேங்க் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம ஊரில் எஸ்பிஐ ஐசிஐசி இந்த மாதிரி வந்து பேங்க்ஸில் வந்து லோன் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து உள்ளுக்குள்ளே நம்ம வாங்குறது இப்போ இதே வந்து ஃபாரின்ல வாங்கினோம் அப்படின்னா அது வந்து ஃபாரின் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம் ஃபாரின் உள்ள பேங்க்ஸில் நம்ம கடன் வாங்குறது இது வந்துட்டு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் பை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஃபாரின் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க சரியா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்னா இருந்து வாங்குறது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்த மாதிரி உலக வங்கி மாதிரியான இருந்து வாங்குறது சரியா ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆப்ஷன் சி டூ ஒன் த்ரீ ஃபோர் தமிழில் பாருங்கள் நேரடி வெளிநாட்டு முதலீடு எஃப்டிஐன்னு சொல்லுவோம் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் ஸோ அதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை இது தமிழ் டேர்ம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க வெளிநாட்டு மூலதனத்தினால் நாட்டின் உற்பத்தி சொத்துக்களை உருவாக்கல் இதான் வந்து எஃப்டிஐக்கரும் ஏகே டூ அது மாதிரி வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எஃபிஐ இது வந்து என்னன்னா நாட்டின் பங்குகள் பத்திரங்கள் மற்றும் பணம் இவைகளை வெளிநாட்டவர்கள் கொள்முதல் செய்தல் சரியா இதுதான் வந்து எஃபிஐ ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்றது வணிக கடன் அப்படின்னா வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள்ல இருந்து கடன் வாங்குறது சரியா நெக்ஸ்ட் வெளிநாட்டு நிறுவன உதவிகள் அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் நிதி உதவி அளித்தல் நம்ம வந்து சும்மா வாசிச்சாலே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஆன்சர் இதுக்கு வந்து த்ரீ இதுக்கு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த எஃப்டிஐனா என்ன எஃபிஐனா என்னன்றது மட்டும் நமக்கு தெரியாம இருக்கும் சோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுத்துட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் இந்திய விமான நிலையங்களின் ஆணையம் சரியா இந்திய விமான நிலையங்களின் ஆணையம் அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி ஃபஸ்ட் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வந்து அமைக்கப்பட்டது சரியா நெக்ஸ்ட் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை எக்ஸிம் பாலிசின்னு சொல்லுவோம் எக்ஸிம் என்னன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவான ஆண்டு எந்த ஆண்டு வந்துட்டு இந்த ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையை வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா மனிதவளம் எனும் சொல் குறிப்பிடுவது எது ஹியூமன் ரிசோர்ஸ்னா நம்ம எதை குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்ன ஏழை மக்கள் மீதான முதலீடா இல்லை வேளாண்மை மீதான செலவா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இல்லை சொத்துக்கள் மீதான முதலீடா இல்லை ஒட்டுமொத்த மக்களின் திறமையா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இதுக்கு ஆப்டான ஆன்சர் இருக்கு ஒட்டுமொத்த மக்களின் திறமையை தான் வந்துட்டு நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா கலெக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் பீப்புள் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாலோயிங் தான் ஸோ இதுவுமே வந்துட்டு நான் கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர்னால் நம்ம செலவு பண்ணுறது சரியா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னென்னா இப்போது வந்து இப்போ ஏன்ற பர்சன் இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் சரியா செலவு பண்ணுறான் இன்னைக்கு ஒரு இடத்துல செலவு பண்ணுறான் நாளைக்கு வந்து அவனுக்கு அது வருமானமாக வருது சரியா இன்கமாக வருது அதை தான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவான் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ஸ்கூல் கட்டுறேன் நீங்களேன் ஸ்கூல் க நான் இன்னைக்கு கட்டும் போதே அது வந்து செலவாகும் பட் அது மூலிமா நாளைக்கு என்ன ஆகும் அது எனக்கு வந்துட்டு வருமானம் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோன்னா ஸோ இது தான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் இன்னைக்கு நான் செலவு பண்ணுவேன் நாளைக்கு எனக்கு அது வருமானத்தை ஈட்டி தரும் அப்படின்றது தான் வந்துட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ இதே வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அன்றாட தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு வெளியில் போகிறேன் தேட்டருக்கு போகிறேன் அப்படின்னா நான் அதுக்கு டிக்கெட் எடுப்பேன் பார்க்குக்கு போகிறேன் அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் எடுப்பேன் சரியா இந்த மாதிரி வந்து டிக்கெட்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி அன்றாட தேவைகள் இப்போ எனக்கு உணவு வாங்குறதுக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு நான் மளிகை ஜாமான் வாங்குறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு நான் செலவழிக்கிறேன் இல்லையா இதெல்லாம் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும் சரியா ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்னுடைய பார்வையில வச்சு பார்த்துக்கோங்க இது நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய பார்வையில நான் காமிச்சேன் இப்போ கவர்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணும் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் ரோடு பிரிட்ஜு அது மாதிரி ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இண்டஸ்ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது சரியா தொழிற்சாலைகள் ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா ஸோ அதுக்கு கவர்மெண்ட் செலவழிக்குது இல்லையா அததான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் இப்ப ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா வந்து அன்றாண்ட டே டு டே எக்ஸ்பென்சஸ் வந்து செலவு பண்ணுறது இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு உடனடி தேவைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுமே வந்துட்டு என்ன வரும்னா அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும் ஸோ இந்த மாதிரி அன்றாட தேவைகளை வந்து கவர்மெண்ட் செலவழிச்சிச்சு அப்படின்னா இப்போ அதை வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் சரி அப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு சேலரி வந்து பே பண்ணணும் சரி அப்போ கவர்மெண்ட் வந்து சேலரி பே பண்ணுது இந்த மாதிரி ஃபைன் ஸோ சாலரி பே பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும் அப்புறம் வந்து செக்டோரல் எக்ஸ்பெண்டிச்சர்னா அந்த பர்டிகுலர் துறைகளுக்கு செலவு பண்ணும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு இப்போது எனர்ஜி செக்டர் அப்படின்னா அந்த எனர்ஜிக்கான அந்த எனர்ஜி செக்டர் அந்த எனர்ஜி துறைக்கு வந்துட்டு செலவு பண்ணுறது டிரான்ஸ்போர்ட் செக்டர்னா அந்த துறைக்கு செலவு பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக குறிப்பிட்ட துறைகளுக்கு செலவு பண்ணுறது தான் வந்துட்டு செக்டோரல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் டிஃபர்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா இன்றைக்கி ஜாமான் வாங்கிட்டு நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வரோம் இல்லையா தான் வந்துட்டு டிஃபர்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லைன்னா அட்வான்ஸாக நான் பேமெண்ட் பண்ணிடுறது அட்வான்ஸாக பே பண்ணிவிட்டு நான் சாமானு வாங்கிட்டு வரது தான் வந்து டிஃபர்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் சரியா ஸோ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் வச்சே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி வந்துருப்பீங்க இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா அந்த பிரிட்ஜஸ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஏகே வந்து டூ ஸோ இது மட்டும்தான் இருக்குது ஆன்சரு நெக்ஸ்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இந்த சேலரி பே பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் பென்ஷனு சேலரி பென்ஷன் இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்டுறது கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு சேலரி கொடுக்கறது பென்ஷன் கொடுக்குறது இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும் செக்டோரல் எக்ஸ்பெண்டிச்சர்னா நான் சொன்ன மாதிரி எனர்ஜி செக்டர் டிரான்ஸ்போர்ட் செக்டருக்கு கொடுக்கறது ரிஃபர்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அட்வான்ஸாக வந்து அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு பே பண்ணுறது அட்வான்ஸ் பேமெண்ட் சரியா இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க பாத்தீங்கன்னா மூலதன செலவு அதான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இனிஷியலா நம்ம வந்து செலவு பண்ணுவோம் இல்லையா சரியா இதான் வந்து மூலதன செலவு நெக்ஸ்ட் வந்துட்டு வருவாய் செலவு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து துறை சார்ந்த செலவு அந்தந்த துறைக்கு பர்டிகுலராக வந்து தான் வந்து துறை சார்ந்த செலவு நெக்ஸ்ட் வந்து ஒத்தி வைக்கப்பட்ட செலவு டிஃபர்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்னே முன்னாடியே நான் பே பண்ணிடுறேன் பே பண்ணிட்டு கொஞ்ச காலத்துக்கு நான் பே பண்ண தேவையில்லையில அட்வான்ஸாக நான் பே பண்ணிவிட்டேன் அட்வான்ஸாக நான் ஒரு கடையில் வந்து ஆயரூவா நான் வந்து கொடுத்துட்டு ஐநூறுவாய்க்கு மட்டும் நான் ஜாமான் வாங்கிட்டு வரேன் அப்புறம் வந்து மறுபடியும் நான் போய் திரும்ப ஒரு ஐநூறுவாய்க்கு ஜாமா வாங்கிக்கிறேன் காசு கொடுக்காமல் ஸோ இதான் வந்து அட்வான்ஸாக வந்து உங்கள் இது வந்து உங்கள் இதில் இருக்கட்டும் கணக்கில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வரோம் இல்லையா அதான் வந்து டிஃபர்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ட்வெண்ட்டி கொஸ்டின் பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் அதாவது ஆர்பிஐ இருக்கு இல்லையா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ ல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கவர்னரா யார் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கவர்னரா இருந்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓஸ்போன் ஸ்மித் சரியா இப்ப ஆர்பிஐனுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க அதே மாதிரி ஆர்பிஐ வந்துட்டு யார் யார் இருப்பாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இது பார்த்துக்கோங்க கவர்னர் டெப்டி கவர்னர் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கோங்க கரண்டா இப்போ கவர்னர் யாருன்னு பார்த்துக்கோங்க அப்புறம் ஆர்பிஐனுடைய மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க சரியா இதுல வந்து மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த படிக்க சொன்னாங்க இல்லையா ஆர்பிஐனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் காகித பணத்தை வெளியிடுதல் அந்த கரன்சி நம்ம நோட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதை வெளியிடுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்றாங்க அப்புறம் தொழிற்சாலை உரிமம் வழங்குதல் இப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு லைசன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா கொடுக்குறாங்க இல்லையா அது யார் கொடுப்பா ஆர்பிஐ கொடுப்பாங்களா இல்லை வேற ஏதாவது ஆர்கனைசேஷன் இருக்குதா கவர்மெண்ட்ல அப்படின்றத ரெஃபர் பண்ணுங்க சரியா நெக்ஸ்ட் அரசுக்கு வங்கியாக செயல்படுதல் ஸோ ஒன் அண்டு த்ரீ மட்டும்தான் வந்து ஆர்பிஐனுடைய வேலை ஆப்ஷன் சி சரியா எப்படி அரசுக்கு வங்கியாக செயல்படுதோ அதே மாதிரி மற்ற வங்கிகளுக்கும் வங்கியாக வந்து செயல்படும் அந்த மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது சரியா அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன் அண்டு த்ரீ அது மாதிரி இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க கரன்சி இஷ்யூ பண்ணுறது அதே மாதிரி பேங்கர் டு தி கவர்மெண்ட் பேங்கர் டு தி பேங்க்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆர்பிஐனுடைய ஃபங்க்ஷன்ஸ் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கியாகும் எது வந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இதுல வந்து எது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ரெண்டுக்கும் வந்துட்டு யார் வந்து வங்கியா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் கொஸ்டின்லயா பேங்கர் தி கவர்மெண்ட்னு பார்த்தோம் இல்லையா ஆர்பிஐனுடைய ஃபங்க்ஷன் ஸோ அதுதான் இது இந்திய ரிசர்வ் வங்கி தான் வந்துட்டு வங்கியா இருப்பாங்க பேங்கர் டுதி கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கும் சரி மற்ற பேங்க்ஸுக்கும் சரி இவங்க தான் வந்துட்டு பேங்கரா இருக்கிறாங்க அது வந்து பேங்கர் தி கவர்மெண்ட் மட்டும் மட்டும் பார்த்தோம் லாஸ்ட் இதுல பேங்கர் டுதி கவர்மெண்ட்னா யார் யாரெல்லாம் வருவான்னு பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே வருவாங்க சரியா மத்திய அரசும் வரும் மாநில அரசும் வரும் ஸோ இத பேஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கூட வேற கொஸ்டின்ல வந்து கேட்கலாம் அதை வந்து பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடு வெளியிடுவதில் டேஷ் முறையை பின்பற்றுகிறது சரியா ரிசர்வ் வங்கி வந்துட்டு ரூபா நோட்டை வந்துட்டு அச்சு பிரிண்ட் பண்ணி வெளியிடுறாங்க இல்லையா அதில் வந்து எந்த முறையை வந்து பின்பற்றுறாங்க நாலு முறை இருக்குது இதில் வந்து எந்த முறையை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் வந்து இந்த மணி மல்டிப்ளையர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும் சரியா அந்த கான்செப்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா புரியும் இது என்ன அப்படின்னா இப்போது பணம் வந்து புழக்கத்தில் இருக்குது இல்லையா சர்க்குலேஷன் மணி இன் சர்க்குலேஷன் சொல்லுவோம் பணம் வந்து புழக்கத்தில் இருக்கும் அந்த பணம் புழக்கத்தில் உள்ளதை தான் வந்து நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவோம் ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப உதாரணத்துக்கு இப்போது ரூபா வந்து பணம் வந்து புழக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே மொத்தமாகவே நமக்கு மா நாட்டிலேயே ஆயிரரூபா தான் புழக்கத்துலையே இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் சரியா அப்போ நம்மளோட ஜிடிபி வந்துட்டு ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூபாயுமே வந்துட்டு ஹார்டு கரன்சியாக அந்த ஹார்ட் காப்பியாக வந்து இருக்காது சரியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதில் ஒரு சம் பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நூறுரூவா தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிண்ட் பண்ணி நம்மள்ட்ட கரன்சி நோட்டாக வந்துட்டு கையில் இருக்கும் ஆனால் வந்து புழக்கம் வந்து ஆயிரம் ரூபா வந்து இருக்குது மாதிரி கணக்கில் வந்து காட்டுவாங்க ஸோ அதை வந்து அதான் வந்து மணி மல்டிப்ளை சொல்லுவோம் சரியா ஸோ இது இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம எவ்வளோ பணம் வந்து அச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து கணக்கிட்டு அச்சிடுவாங்க அப்போ வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு பணப்பழக்கத்தில் வந்துட்டு எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து பணப்பழக்கத்தில் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பணத்தை வந்து அச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ரூபாய் வந்து பணம் அச்சிட்டாலே போதும் ரூபாய் வந்து பணப்பழக்கத்தில் இருக்கிற மாதிரி கணக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு எடுப்போம் அதுதான் வந்து மணி மல்டிப்ளையர் சரியா அப்போ நம்ம இப்போ வந்து எப்படி இதை வந்து அச்சிடுறோம் எப்படி பிரிண்ட் பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா பணம் புழக்கத்துல இருக்கிறத காட்டிலும் கம்மியாக தானே இது பண்றோம் என்னன்னு சொல்லுவோம்னா மினிமம் ரிசர்வ் குறைந்தபட்ச இருப்பு அப்படின்னு சொல்லுவோம் குறைந்தபட்சம் தான் நம்ம கையில இருக்குது பணம் ஹார்டு கணிச்சா குறைந்தபட்சம் தான் நம்மள்கிட்ட இருக்குது பட் பணம் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை விட அதிகமாக வந்து கணக்குல வந்து இருக்கும் சரியா இதுதான் வந்து மினிமம் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம் மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் ஆஃப் நோட் சரியா இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க இதுதான் இந்த பாலிசியாக வந்து ஃபாலோ பண்ணி ஆர்பிஐ வந்து க கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க சரியா அது இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட் மணி மல்டிப்ளேயர் அப்படின்றது இந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஷார்ட்டாக ரொம்ப ப்ரீஃபாக வந்து சொல்லியிருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் அமைப்புகளில் எது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுகிறது நாலு அமைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குது இல்லையா அதை வந்து கணக்கிடுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபின்னு சொல்கிறோம் இல்லையா அதை கணக்கு பண்றது யார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தேசிய புள்ளியல் புள்ளியியல் அலுவலகம் அலுவலகம் சரியா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் என்எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவோம் ரீசண்டாக வந்துட்டு NSSO and CSO ரண்டே வந்து மெர்ச் பண்ணி NSO அப்படின் சொல்டு கொண்டு வந்துட்டாங்க சரியா இதை வந்து National Statistical Office GDPI கால்க்கலைப் பண்ணிரது இந்த NSO தான் NSO அப்படின்றது எந்த மினிஸ்டிருக்கி கீல வரும் அப்படின்றது கண்டுபிடுத்து சொல்லுங்க வாப்பாம் மத்திய அரசின் மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்த வசதி சரியா நிதி சீர்திருத்த வசதி எந்த நிதிக்குழுவில் கொண்டு வரப்பட்டது ஆல்ரெடி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அதாவது எந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல இந்த பிசிக்கல் ரிஃபார்ம் ஃபெசிலிட்டி இந்த நிதி சீர்திருத்த வசதி அப்படின்றது எந்த ஃபினான்ஸ் கமிஷன் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னு கேக்குறாங்க டுவெல்த் கமிஷன்ல தான் வந்துட்டு இந்த பிசிக்கல் ரிஃபார்ம் ஃபெசிலிட்டி அப்படின்றது கொண்டு வந்தாங்க ஃபிஸிக்கல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும் போதே நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அது டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்க்குறேன் ஸோ ஏற்கனவே இந்த பார்த்த கொஸ்டின்னால் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் இதை நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய பண அங்காடியில் உள்ள குறைகள் சரியா இந்திய பண அங்காடியில் உள்ள குறைகள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஒருங்கிணைப்பு இன்மை பல்வேறு விதமான பணவட்டி வீதம் நெக்ஸ்ட் பில் அங்காடி இன்மை ஸோ இதில் வந்து எது எது வந்து கே இதனுடைய டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஒன் டூ த்ரீ மூணுமே வந்து வரும் இப்போ வந்து எப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஒருங்கிணைப்பு அப்படின்னா இன்டெக்ரேஷன் சொல்லுவோம் அதாவது ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கிறது இப்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட்னு ரெண்டு இருக்குது சரியா மணி மார்க்கெட்னா என்னன்னா இது வந்து ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க ஸோ ஆர்பிஐ ஆர்பிஐனுடைய கண்காணிப்பில் இருக்கும் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றது செபின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ செபின் கண்காணிப்பில் இருக்கும் ஸோ அவங்க தான் வந்து நிர்வகிப்பாங்க வந்து செபி அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்குது இல்லையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸை வந்து வாங்குறது விற்கிறது சம்மந்தமான விஷயங்கள்லாம் அந்த கேபிட்டல் மார்க்கெட்லாம் நடக்கும் மணி மார்க்கெட் அப்படின்றது இந்த கடன் வாங்குறது கொள்வது ஸோ பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து மணி மார்க்கெட்டில் நடக்கும் இப்போ இதில் வந்து இந்த மணி மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதுல ரெண்டு வகையாக இருக்குது அன்ஆர்கனைஸ்டு அண்ட் ஆர்கனைஸ்டு சரியா ஆர்கனைஸ்டு ஒருங்கிணை ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ்டாக உள்ளது அன்ஆர்கனைஸ்டுன்னு இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ஏன்ற பர்சன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து கடன் தேவைப்படுது இப்போ அவன் போய் யார்கிட்ட கடன் வாங்க பேங்க்கில் வந்து கடன் கேட்பான் இல்லையா அப்போ பேங்க் வந்துட்டு அதிகமாக வட்டி சொல்லும் இல்லை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே திருப்பி கொடுக்க சொல்லுவோம் இப்போ வந்து ஏன்ற பர்சனுக்கு வந்துட்டு நான் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் திரும்ப கடன் நடப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் பேங்க் வந்துட்டு இல்லை நீங்க ரெண்டு வருஷத்துல கடன் அடைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அப்ப இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதனால என்ன பண்ணுவாங்க அவங்க ஆர்க இது பேங்க் அப்படின்றது ஆர்கனைஸ்டு செக்டருக்கு கீழே வரும் சரியா ஸோ பேங்க்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஆர்பிஐ அப்படின்ற ஒரு ஆர்பிஐனுடைய கண்ட்ரோல்க்கு கீழே இருக்கிறதுனால ஒரு ஆர்கனைஸ்டா வந்து செயல்படுவாங்க சரியா ஸோ பேங்க்ல வந்து கடன் கேட்குறாங்க அது வந்து அவங்களுக்கு செட் ஆகலை அப்ப அந்த ஏன்ற பிரச்சனை எங்க போவான் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸை நோக்கி போவோம்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னா நம்ம நார்மலா அந்த வட்டிக்கு கடன் வாங்குறது அந்த இந்த பான் புரோக்கர்ஸ் மணி லெண்டர்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்கள்ட்ட வந்து கடன் கேட்கும் போது அவங்க வந்துட்டு சரிப்பா நீ அஞ்சு வருஷம் கழிச்சு கூட கொடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதான் வந்து ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டுன்னு ரெண்டு இருக்குது இந்த ஆர்கனைஸ்டுக்கும் அன்ஆர்கனைஸ்டுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு வந்து இல்லாம இருக்கும் அதுதான் வந்து ஒருங்கிணைப்பு இன்மை ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறையா இருக்குது சரியா நெக்ஸ்ட் வந்துட்டு பல்வேறு விதமான பண வட்டி விகிதம் டைவர்சிட்டி இன் மணி ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா வட்டி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரியான வட்டி விகிதம் வந்து கொடுப்பாங்க இப்போ ஆர்கனைஸ்டு செக்டாரில் வந்துட்டு உதாரணத்துக்கு ஒரு ஏழு சதவீதம் சொன்னாங்க அப்படின்னா இந்த அன் ஆர்கனைஸ்டு செக்டர்ல அதிகமா வட்டி கொடுப்பாங்க பத்து சதவீதம் கொடுப்பாங்க ஏன்னா அதிக காலம் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க இல்லையா அப்ப அதிகமான வட்டியில் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வட்டி விகிதம் வந்துட்டு ஒரு ஒரு இதுக்கும் வந்துட்டு வேரி ஆகுது மாறுபடுது ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு டிராபேக் தான் ஒரு குறை தான் ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வட்டி அப்படின்றது ஒரே மாதிரி இல்லை நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பில் மார்க்கெட்னு சொல்லுவோம் பில் அங்காடி ஸோ அது வந்துட்டு இல்லாமல் இருக்கிறது இந்த பில் மார்க்கெட் அப்படின்றது எப்படி கேபிட்டல் மார்க்கெட் இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி டாட்டா அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா இந்த கம்பெனியில வந்து நான் ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் சரியா நான் ஒரு ஷேர் வாங்குறேன் இப்போ நான் வந்து ஷேர் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் இந்த ஷேரை வந்துட்டு வேற யாருக்காவது நான் செல் பண்ணுவேன் இப்போ வேற யாராவது பர்சன் வந்துட்டு பி அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கான்னா அவன்கிட்ட நான் வித்துட்டு இந்த காசை நான் வாங்கிக்கிறேன் எனக்கு தேவைப்படும் போது இப்போ தி பி அப்படின்ற பர்சன் என்ன பண்ணுவான் சிக்கு வந்துட்டு விற்றுடுவான் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தன்கிட்டயே வந்துட்டு இந்த ஷேரை வந்து கைமாற்றி விட்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்குது பட் இந்த மணி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை சரியா இப்போ ஏன்ற பர்சன்ட் இருக்கிறான் பீன்ற பர்சன்ட் இருக்கிறான் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ளது மட்டும்தான் வந்துட்டு வரும் இப்போ ஏகிட்ட இருந்து பி கடன் வாங்கினான்னா திரும்ப அந்த கடனை வந்து தான் அடைக்கணும் அது வந்து மற்றவன்கிட்ட வந்து மாற்றி விட முடியாது நீ அதை கடன் அடைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி மாற்றி விட முடியாது சரியா தான் வந்துட்டு பில் அங்காடியின்மை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்தியாவில் உள்ள அந்த மணி மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்திய பண அங்காடி அதனால ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷ்லயுமே வந்து பார்த்துக்கோங்க ஆப்ஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் டைவர்சிட்டி இன் மணி ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து டைவர்சிட்டி இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி பில் மார்க்கெட் ஆப்ஷன் பி ஒன் டூ அண்ட் த்ரீ இது மூணுமே வந்துட்டு மணி மார்க்கெட்னுடைய டிஃபெக்ட்ஸ் இல்லைன்னா ட்ராபேக்ஸ் நெக்ஸ்ட் வந்து பின்வருவனவற்றில் எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் அன்று அதாவது பின்வர இதில் வந்துட்டு மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம் சரியா பண பணவியல் கோட்பாடு அதான் வந்து மானிட்டரி பாலிசி அதில் வந்து எது முக்கியமான அப்ஜெக்டிவ் இல்லை குறிக்கோள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அன்று எது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்குறாங்க இப்போ வந்து நான் ஆல்ரெடி நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஃபிஸிக்கல் பாலிசி மானிடரி பாலிசின்னு ரெண்டு இருக்குதுன்னு சொன்னேன் ஃபிஸிக்கல் பாலிசி அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மானிட்ரி பாலிசி அப்படின்றது ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மானிட்ரி பாலிசி அப்படின்றது இந்த ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு அதை கூட்டுறது குறைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஆர்பிஐ வந்து மேற்கொள்வாங்க கவர்மெண்ட் வந்துட்டு ஃபிஸிக்கல் பாலிசின்னு சொல்லுவாங்க இப்போ வேலை வாய்ப்பை கொடுக்கறது அது மாதிரி வேலைவாசி வந்துட்டு ஏறுத இறங்குதான்னு சொல்லிட்டு அந்த அது ரிலேட்டடாக வந்து கவர்மெண்ட் வந்து சில பாலிசிஸ் வந்து கொண்டு வருவாங்க ஸோ அதை வந்து ஃபிஸிக்கல் பாலிசின்னு சொல்லுவோம் சரியா இப்போ மானிட்ரி பாலிசினுடைய கொள்கை இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் இருக்கு இல்லையா மூலதன சந்தையை வந்து ஊக்குவித்தல் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றது நம்ம யார் யாருடைய கண்காணிப்பில் இருக்குன்னு பார்த்தோம் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றது செபியினுடைய கண்காணிப்பில் வந்து இருக்குன்னு பார்த்தோம் சரியா அப்போ மணி மார்க்கெட் அப்படின்றது யாருக்கு கீழே வரும் பணவியல் கோட்பாடு மானிட்ரி பாலிசியும் சரி மணி மார்க்கெட்டும் சரி ரெண்டுமே வந்து ஆர்பிஐ கீழே தான் வரும் சரியா அப்போ மணி இந்த மானிட்ரி பாலிசிக்கு கீழே வந்துட்டு இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து வராது சரியா மற்ற எல்லாமே வந்துட்டு இந்த மானிட்ரி பாலிசிக்கு கீழே வரும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்னன்னா செலுத்து நிலை இருப்பினை பராமரித்தல் அதாவது இப்போ ஒரு கண்ட்ரி ஏ அப்படின்ற ஒரு கண்ட்ரி சரி இந்தியா சைனான்னு வச்சுப்போமே இந்தியா இருக்குது சைனா இருக்குது இப்போ இந்தியா வந்து ஒரு சில பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யும் இதை வந்து எக்ஸ்போர்ட் சரியா ஏற்றுமதி செய்து ஒரு சில பொருட்களை வந்து சைனால இருந்து இம்போர்ட் பண்ணுது இறக்குமதி பண்ணுது இப்போ இந்த எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா அந்த டிஃப்ரென்ஸை தான் வந்துட்டு என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ஸோ அது அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்துறது ஸோ இதெல்லாம் வந்துட்டு பணவியல் கோட்பாட்டினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்குது எது மட்டும் இல்லை அப்படின்னா மூலதன சந்தையை ஊக்குவித்தல் இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் சரியா இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் இந்த கொஸ்டின் தான் வந்து நம்ம கான்ட்ரவர்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பார்க்க சொன்னோம் அதாவது முதல் நிதி ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய சேர்மன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் இது வந்து லாஸ்ட் அந்த ப்ரீவியஸ் பாலிட்டியனுடைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நான் இதை சொல்லியிருந்திருப்பேன் ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி திரு கேசி நியோகி ஸ்ரீ கேசி நியோகி தான் வந்துட்டு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் அதே மாதிரி இப்போ வந்து சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன்ல நம்ம இருக்கிறோம் அப்போ ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் மூணுமே வந்து படிச்சுக்கோங்க ஏன் மூணுமே படிக்க சொல்றோம் அப்படின்னா இருந்து ஃபிஃப்டீன் கொஞ்சம் வேறுபடும் ஸோ இதனையும் கம்பேர் பண்ணி படிக்கலாம் அதே மாதிரி ஃபிஃப்டீன்லருந்து சிக்ஸ்டீனுக்கு என்னென்ன வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க அப்படின்ற கம்பேரிசனுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் டேஸ் அரசியல் அமைப்பின் இரநூத்தெட்டாவது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது ஆர்ட்டிகிள் இரநூத்தி எண்பது ஆர்டிகிள் டூ எயிட்டி அப்படின்றது எது ஆர்டிகல் டூ எயிட்டி எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்துட்டு ஆர்டிக்கிள் டூ எயிட்டி கீழே வரும் ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அப்பாயின்ட் பண்ணுறது யார் ரிமூவ் பண்ணுறது யார் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க சேர்மன் சேர்மேன் ப்ளஸ் மெம்பர்ஸ் எவ்வளோ ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க சரியா நெக்ஸ்ட் டாக்டர் ஒய்வி ரெட்டி டாக்டர் ஒய் வி ரெட்டி டேஷின் தலைவராக நியமிக்கப்பட்டார் எந்த நிதிக்குழுனுடைய தலைவராக வந்துட்டு டாக்டர் ஒய் வி ரெட்டி வந்து நியமிக்கப்பட்டார்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பதினாலாவது நிதிக்குழு சரியா அப்போ வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற போது ஒன்லேருந்து பதினாறு வரைக்கும் நிதிக்குழுவினுடைய தலைவர் வந்து பாருங்க பட்டு அளவுக்கு ரொம்ப ஃபேக்சுவலாக வந்துட்டு கேட்குறது கிடையாது இருந்தாலும் சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமாக வந்துட்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு ஃபினான்ஸ் கமிஷனை பார்த்துக்கோங்க அது மாதிரி ஃபர்ஸ்டு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்துக்கோங்க சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி இருக்குது இல்லையா கூடஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது டேஷ் இலக்கை அடிப்படையாக கொண்டது எதனுடைய எதை பேஸ் பண்ணி அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதாவது இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது டெஸ்டினேஷன் பேஸ்டுன்னு சொல்லுவோம் பேஸ்ட் ஆன் டெஸ்டினேஷன் அதாவது இலக்கை வந்து அடிப்படையாக கொண்டது அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வைங்களேன் ஒரு இடத்துல இப்போ காட்டன் வந்து உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா பருத்தி உற்பத்தி பண்றாங்க அதுலேருந்து நூல் எடுக்கிறாங்க அதுல இருந்து துணி எடுக்கிறாங்க துணியை வந்து சட்டையா வந்து சட்டையை எய்துறாங்க அது வந்து பில் அந்த இது ஸ்டாம்பிங் இதெல்லாம் ஸ்டிக்கரிங் இதெல்லாம் பண்ணி சட்டையை வந்து விற்கிறாங்க சரியா இங்க இருந்து இப்படி வந்துருச்சு இது வந்து கடை சரியா கடையில இருந்து நான் சட்டையை வாங்கிட்டேன் சரியா இங்க வந்து கஸ்டமர் வந்து சட்டையை வந்து வாங்குறாங்க இந்த அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா டெஸ்டினேஷன் பேஸ்டு இதான் வந்து டெஸ்டினேஷன் இது வந்து ஸோ டாக்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க இந்த எந்த இடத்துல விற்கிறாங்களோ கடைசியாக டெஸ்டினேஷன் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் இந்த டேக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு இதே வரும் டேக்ஸ் வாங்குறதே வரும் சரியா இதுதான் வந்து ஜிஎஸ்டி இதுதான் வந்து பேஸ்ட் ஆன் டெஸ்டினேஷன் சொல்லுவான் இது இதை பேஸ் பண்ணியே ஒரு கொஸ்டின் வந்துடும் சரியா இது ஒரு கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சம்ஷன் ஆஃப் இது வந்து எதை பேஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னா நம்ம பொருட்கள் மற்றும் சேவையை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம் இல்லையா கன்சூம் பண்ணுவோம் இல்லையா அந்த கன்சூம்காக தான் வந்துட்டு டாக்ஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க வரி வசூலிக்கிறது தான் வந்துட்டு ஜிஎஸ்டி ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அதாவது ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் ஜிஎஸ்டி வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடு டேஷ் ஆகும் நாடு அல்லது நாடுகள் எந்த நாடு அல்லது எந்த நாடுகள் குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஜிஎஸ்டியை வந்துட்டு நடைமுறை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா டூ மட்டும்தான் பிரான்ஸ் மட்டும்தான் அப்ப இதில் வந்து டூ அப்படின்னா ஆப்ஷன் சி டூ மட்டும் சரியா இதில் வந்து நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது இப்போ நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் மட்டும்தான் டூ மட்டும்தான் அப்படின்ற போது நம்ம ஓய்மாரில் என்ன பண்ணுவோம் ஏபிசிடின் இருக்கும்போது நம்ம பிஏ போய் ஷேட் பண்ணிடுவோம் அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது ஏபிசிடி இங்கே இருக்குது அப்போ ஆப்ஷன் சியில் தான் டூ மட்டும் இருக்குது அப்போது இது தப்பு ஆப்ஷன் சியில் தான் நம்ம ஷேர் பண்ணணும் ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி அப்படின்றத கொண்டு வந்துருக்குறாங்க ஃப்ரான்ஸில் ஓகேவா சரக்கு மற்றும் சேவை வரி என்பது ஒரு டேஷ் அது வந்து என்ன மாதிரியான வரி அப்படின்னு சொல்லி நேர்முக வரியா மறைமுக வரியா சமச்சீர் வரியா சமச்சீர்னா ப்ரொபோஷனல் டாக்ஸ் அப்படி கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து குறை குறை விகித வரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து ஒரு மறைமுக வரி சரியா ஆப்ஷன் பி என்னென்னா டைரக்ட் டேக்ஸ் அப்படின்ற போது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வருமான வரி இருக்கு இல்லையா இன்கம் டேக்ஸ் அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் அப்படின்னா இப்போ ஏன்ற பெர்சன் இருக்கிறாரு நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவருடைய சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டுவார் வரி வந்து வந்து கட்டுவாரு அவரே வந்து கட்டிடுறது சரியா இதுதான் வந்து நேர்முக வரி இப்ப மறைமுக வரி அப்படின்னா இப்போ வந்து ஒரு கடை இருக்குது சரியா ஒரு ஷாப் இருக்குது ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு இப்போ இந்த கஸ்டமர் போய் இந்த வாடிக்கையாளர் போய் இந்த கடையில் வந்துட்டு ஜாமான் வாங்குறாரு வைங்களேன் இப்போ இந்த ஜாமானுக்கு ஒரு டேக்ஸ் இருக்கும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா அந்த குட்ஸ்க்கு டேக்ஸ் வந்து இருக்கும் அந்த டேக்ஸ் வந்து கட்டுறதே வந்து இந்த ஷாப்புடைய ஓனர் தான் கட்டுவார் பட் அவர் டைரெக்டாக கட்ட மாட்டார் அந்த டேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து வசூல் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து ஒரு கடையில் ஜாமான் வாங்கினீங்கனாலே சூப்பர் மார்க்கெட்டில் மாலில் போய் வாங்குனீங்கனாலே அவங்க பில்லில் வந்து ஜிஎஸ்டி வந்து கொடுத்துருப்பாங்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்போ டாக்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து வசூலிக்கிறாங்க அப்போ இது வந்து மறைமுகமாக வந்து இந்த ஷாப் ஓனர் வந்து டாக்ஸ் கட்டுறாரு மறைமுக வரின்னு சொல்லுவாங்க சரியா நெக்ஸ்ட் அதாவது மறைமுகமாக நம்ம வந்து டைரக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டலை இப்போ நம்ம தான் வந்து டேக்ஸை வந்து கொடுக்குறோம் சரியா அந்த ஜிஎஸ்டின்ற வரியை வந்து தான் வாங்குறாங்க நம்ம டேரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல நம்ம யார் மூலியமாக கொடுக்குறோம் இந்த ஷாப் ஓனர் இந்த கடையுடைய ஓனருக்கு கொடுக்குறோம் அந்த கடையோட ஓனர் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுறாங்க ஸோ இதை வந்து மறைமுக வரி நேர்முகவரி அப்படின்னா டேரெக்டாக அந்த பர்சனே வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுறாங்க சரியா ஸோ அதான் வந்து நேர்முக வரி மறைமுக வரி நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்க வந்து புரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் அதுசோ அவங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு பின்வரும் அமைப்புகளில் எது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுகிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இந்த ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை கணக்கிடுறது யாருன்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்வங்க தான் வந்து கணக்கிடுறாங்க சரியா நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றல் எது பணப்பயிர் அல்ல பணப்பயிர் கேஷ் கிராப் இது வந்து கேஷ் கிராப் இல்லைன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி காஃபி காஃபி சரியா அப்போ காஃபி அப்படின்றது என்ன வகையான பயிர் அப்படின்னா பிளான்டேஷன் கிராப்னு சொல்லுவோம் தோட்ட பயிர்கள் பிளான்டேஷன் கிராப் அப்படின்னா தோட்ட பயிர்கள் ஓகேவா தோட்ட பயிர்கள் பிளான்டேஷன் கிராப்ஸ்னா என்னன்னா அது வந்து வருஷ கணக்காக வந்துட்டு அதை வந்து விளைச்சல் பண்ணணும் வருஷ வருஷக்கணக்காக அதை வந்து வளர்ந்து அது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் வருஷத்துக்கு மேலே ஆகும் அது மாதிரி நிறைய பிளேஸ் தேவைப்படும் இடம் வந்து நிறைய தேவைப்படும் அது மாதிரி லேபர்ஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான லேபர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க சரியா இதுதான் வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ்னு சொல்லுவோம் கேஷ் கிராப்ஸ் அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக நம்ம குறுகிய காலத்தில் டக்குன்னு வளர்த்து டக்குன்னு விற்பனை பண்ணுறது இப்போ சுகர் கேன்லாம் வந்துட்டு ஒரு வருஷம் நடக்கும் ஒரு வருஷம் வந்து பயிரிடுவாங்க பட் அந்த குறிப்பிட்ட சீசனில் டக்குன்னு வந்து விற்பனை பண்ணுவாங்க ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணுறது தான் வந்துட்டு கேஷ் கிராப் சரியா அதுல எது கேஷ் கிராப் இல்லை அப்படின்னா இந்த காஃபி டீ காஃபி ரப்பர் இதெல்லாம் வந்துட்டு பிளான்டேஷன் கிராப் தோட்டப்பயிர்கள் பயிர்கள் இதில் வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஜாகிரஃபி புக்லேயுமே வந்துட்டு இந்த இது கொடுத்துருப்பாங்க அக்ரிகல்ச்சர் அப்படின்ற சாப்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க டென்த் புக்கில் பாத்துக்கோங்க டென்த் புக்கில் ஜாகிரஃபியில் தேர்ட் சாப்டரில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு கரிகால சோழன் காவிரியின் குறுக்கே கட்டிய அணையின் பெயர் என்ன இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான் கல்லணை கரிகால சோழன் கட்டின அந்த அணையின் பேர் என்னன்னா கல்லணை சரியா நெக்ஸ்ட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த சென்சஸ் இருக்கு இல்லையா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் தொழிலாளர்கள் எந்த துறையை சார்ந்துள்ளனர் டேஷ் துறையை சார்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சரியா இப்போ நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ்க்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் லேபர்ஸ் வந்து எந்த துறையை சார்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க அதே சமயம் ஐம்பது சதவீதம் ஜிடிபி இருக்குது இல்லையா நேஷனல் இன்கம் அந்த தேசிய வருமானம் அப்படின்றது ஐம்பது சதவீதம் எதுல இருந்து எந்த துறையில இருந்து வருது அப்படின்னா சர்வீஸ் செக்டர் அப்படின்னா ஐடி செக்டர்ல இருந்து வருது சரி அட்டாஷரி செக்டர்னு சொல்லுவோம் அதுல இருந்து வர்றதுதான் வந்துட்டு சர்வீஸ் செக சர்வீஸ் செக்டார்ல இருந்து ஐம்பது சதவீதம் ஜிடிபி வந்து வருது சரியா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் சென்சஸ் பதினோராம் ஆண்டு சென்சஸ்ல சென்சஸ் படி ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வந்து லேபர்ஸ் வந்து எந்த செக்டாரை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ விவசாயம் அக்ரிகல்ச்சரல் செக்டாரை பேஸ் பண்ணு அக்ரிகல்ச்சர் செக்டாரை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க ஜிடிபி ஜிடிபி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி சர்வீஸ் செக்டாரா இருக்கும் சரியா நிறுவன பணியாளர்கள் ஐடி செக்டார்னு போட்டக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னா ஐடி செக்டார் அப்படின்றது சர்வீஸ் செக்டாருக்கு வரும் இப்போ சர்வீஸ் செக்டாரில் என்னென்னலாம் வரும்னா இப்போ பேங்கிங் ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்கூல்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த சர்வீஸ் செக்டருக்குள்ளே வந்துடும் இப்போ பார்பர் ஷாப்லாம் வந்து ஒரு சர்வீஸ் செக்டர் தான் சரியா நெக்ஸ்ட் வந்துட்டு கீழ்கண்டவற்றுள் சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை எவை சரியா நிலச்சீர்திருத்த நடவடிக்கை லேண்ட் ரிஃபம்ஸ் சொல்லுவோம் இல்லையா கொடுத்துருக்காங்க நில சீர்திருத்த நடவடிக்கையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இடைத்தரகர்களை ஒழித்தல் அந்த இன்டெர்மீடியு சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து நிறைய கமிஷன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதை வந்து ஒழிக்கிறது வந்துட்டு ஒரு நடவடிக்கையாக இருந்துச்சு நெக்ஸ்ட் நில குத்தகை சட்டம் இந்த டெனன்சி ஆக்டுன்னு சொல்லுவோம் ஸோ அதுவுமே வந்து இதுல வரும் நெக்ஸ்ட்டு அதிக மகசூல் தரும் விதை வகைகள் இந்த ஹை ஈல்டு வெரைட்டிஸ்னு சொல்லுவாங்க ஹச்ஒய்வி ஹை ஈல்டு வெரைட்டிஸ் அதிகமான விளைச்சல் தரக்கூடிய விதைகள் வந்துட்டு கொடுக்கறது அதுக்கும் நில சீர்திருத்த நடவடிக்கைக்கும் சம்மந்தம் முடியாது ஏன் அப்படின்னா ஹை ஈல்டு வெரைட்டிஸ் அப்படின்றது நம்ம கிரீன் ரெவல்யூஷனில் வரும் பசுமை புரட்சியில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா நெக்ஸ்ட் வந்துட்டு நில உச்ச வரம்பு லேண்ட் அதாவது இந்த சீலிங் சொல்லுவோம் சீலிங் ஆன் லேண்ட் ஹோல்டிங்ஸ் சொல்லுவாங்க இப்போ ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு பத்து ஏக்கர் தான் வந்துட்டு அதிகபட்சமா வச்சிருக்கணும் அதுக்கு மேல வந்துட்டு அவர் வந்து நிலத்தை வந்து வச்சிக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு சீலிங் கொடுத்துருப்பாங்க இப்ப வீட்டில் வந்து சீலிங் இருக்கு இல்லையா வீடு அப்படின்னா வீட்டுக்கு ஒரு சீலிங் ஒன்று போடுவோம் ஸோ அதான் வந்து டாப் லெவல்ல தான் வந்து சீலிங்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி டாப் லெவல்ல வந்துட்டு இவ்வளவுதான் வந்துட்டு அதிகபட்சமான எண்ணிக்கை இருக்குது அதிகபட்சமான நிலம் வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதான் வந்து நில வச்ச வரம்பு ஸோ அப்போ இதில் எது இதெல்லாம் வருது அப்படின்னா ஒன் டூ ஃபோர் இந்த ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஒன் டூ ஃபோர் இதுதான் வந்து ஆன்சர் சரியா இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க இட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அசோசியேட்டட் வித் லேண்ட் ரிஃபார்ம் மெஷர்ஸ் இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி பார்த்துக்கோங்க எது எல்லாம் வரும்னா இன்டெர்மீடிய வந்து அபாலிஷ் பண்றது அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அப்புறம் சீலிங் ஆன் லேண்ட் ஹோல்டிங்ஸ் சரியா இதெல்லாம் வந்துட்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் சமூக வளங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது பகிர்வது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாவது சமூக வளங்கள் இருக்குது இல்லையா சோசியல் ரிசோர்சஸ் இந்த சோசியல் ரிசோர்சஸ சமம் இல்லாம வந்து பகிர்ந்து கொடுக்கிறது அது வந்து இது நாளில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்போ சமூக வளங்கள் அப்படின்னா என்னவா இருக்கும் சமூக சமத்துவமின்மை இப்ப சமூக வளங்களை சமம் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அது சமமாக பிரிக்காதனால என்ன பண்றோம்னா சமத்துவ மின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சோசியல் இன் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரியா அதாவது சோசியல் ரிசோர்சஸ் ஓகேவா இப்ப எக்கனாமிக் இன் ஈக்வாலிட்டி அப்படின்னா எக்கனாமிக் ரிசோர்சஸ் இப்ப பணம் இல்ல அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள் இல்லை வந்துட்டு நம்ம நிலத்துல இருந்து எடுக்கக்கூடிய இந்த ஓர்ஸ் அந்த என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோமோ ஆயில் கேஸு இந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணல பகிர்ந்து கொடுக்கல அப்படின்னா அது வந்து எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி பொருளாதார சமத்துவ இன்மையில் வரும் சரியா இது வந்து சின்ன பிள்ளை கொஸ்டின் மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கீம் பேஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் தமிழில் சொல்லிடுவா பெண்கள் மேம்பாடு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை பெண்கள் மேம்பாடு அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் சரியா இது உமன் எம்பவர்மெண்ட் சம்பந்தமான ஸ்கீம்ஸ் வந்து எது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எதெல்லாம் வந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட் சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரதம மந்திரி முத்ரா யோஜனா இது ஒரு ஸ்கீம் சரியா மற்றும் ஸ்டாண்ட் மிகு இந்தியா அதாவது ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் இது ஒரு ஸ்கீம் ஆகியவை பெண்கள் சமூகத்திற்கான நடவடிக்கைகளை ஆதரிக்கின்றன பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பிரதம மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா தொழில் முனைவோர்கள் யங்ஸ்டர்ஸ் தொழில் முனைவோர்களுக்கு வந்துட்டு லோன் கொடுக்கிறது அதுல வந்து உமன் உமன் பெண் தொழில் முனையவர்களும் அடங்குவாங்க ஸோ அவங்களுக்குலாம் லோன்ஸ் கொடுக்கறது மூலியமா என்ன ஆகும் பெண்கள் மேம்பாடு நடக்கும் சரியா அப்ப இந்த ஸ்கீம் வந்துட்டு கரெக்டு இப்போ இது கரெக்ட் அப்படின்றதுனால இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு போட்டக்கூடாது செக்மெண்ட் செக்மெண்டா உடச்சி நம்ம படிக்கணும் இப்போ ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் அப்படின்னா அதுவுமே வந்து என்ன அப்படின்னா தொழில் தொடங்குறதுக்கு வந்துட்டு லோன்ஸ் கொடுக்கறது தான் ஸோ இதுலேயே வந்து பெண்கள் அடங்குவாங்க அப்போ இந்த ஸ்கீமும் வரும் ஸோ அப்போ மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் இதுல வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாடு முயற்சிகள் மற்றும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்றது என்னன்னா இரிகேஷன் சம்பந்தமான ஸ்கீம் நீர்பாய்ச்சிரம் இல்லையா அது சம்பந்தமான ஸ்கீம் தான் இது அப்புறம் கிராமப்புற வளர்ச்சி விவசாய மேம்பாடு ஸோ இதுக்கும் பெண்கள் மேம்பாடுக்கும் சம்பந்தம் கிடையாது இல்லையா இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் இது வந்து பெண்கள் மேம்பாட்டுக்கு சம்பந்தமா வராது இது வந்து வராது ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆஃப் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர் சரியா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் சரியா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் இந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் உஜ்ஜா உஜவாலா சரியா உஜ்வாலான்னு ஒரு திட்டம் இருக்குது உஜாவாலா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது உஜ்வாலா உஜாவாலா சரியா ஒரு ஏதான் வித்தியாசம் உஜ்வாலா திட்டம் அப்படின்னா என்னன்னா அந்த சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் கொடுக்குறாங்க இல்லையா அந்த திட்டம் அது வந்து வேற மினிஸ்ட்ரி கீழே வரும் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் ரிசோர்சஸ்ன்னு நினைக்கிறேன் ரெஃபர் பண்ணிக்கோங்க உஜாவளா திட்டம் அப்படின்றது உமன் சம்பந்தமான திட்டம் சரியா திட்டங்கள் உஜாவளா திட்டங்கள் ஒரு நிறுத்த மையம் மற்றும் பாலின பட்ஜெட் இது ஒரு திட்டம் உஜாவால திட்டம் ஒரு நிறுத்த மையம் அப்படின்னா ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவோம் அது அப்புறம் வந்துட்டு பாலின பட்ஜெட் ஜெண்டர் பட்ஜெட் ஸோ இதெல்லாம் பெண்கள் மேம்பாட்டுக்கு உதவி உற ஸ்கீம்ஸ் அப்போ ஆப்ஷன் ஒன் அண்டு த்ரீ தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர் இருக்கும் ஆப்ஷன் பி சரியா இது வந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுத்துருக்குறாங்க அப்போ ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால அந்த ஸ்கீமை பற்றி நம்ம படிச்சுக்கணும் சரியா எக்கனாமிக்ஸ்னு வந்தாலே ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அப்போ ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க சரியா ஜோவாலா ஸ்கீம்னா என்ன அப்புறம் ஒன் ஸ்டாப் சென்டர்னா என்ன இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக வந்து படிச்சுக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாம் ரோஸ் வுட் வளரக்கூடிய காடுகள் இந்த ரோஸ் வுட்டுன்றது எந்த காட்டில் வளரும் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்துட்டு எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம் பசுமை மாறா காடுகள் ஆப்ஷன் பி எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இதுவுமே வந்துட்டு நம்ம ஜாகிரபி புக்கில் இருக்கும் டென்த் புக்கில் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப் அந்த டாபிக் கீழே அதில் வரும் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா ரோஸ் வுட்டு மகோகனி எபோனி அப்படின்னு சொல்லிட்டு சில இது கொடுத்துருப்பாங்க அப்ப எந்த காடு வந்துட்டு எந்தெந்த மரங்கள் வந்து எந்த காடுகளில் இருக்கும் அப்படின்ற மாதிரி படிச்சு வச்சுக்கணும் சரியா நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு டேட்டா படி தமிழ்நாட்டுல வந்து அதிகமான உணவு உற்பத்தி வந்துட்டு எந்த மாவட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம லாஜிக்கலாகவே பண்ணலாம் இப்போ டெல்டா மாவட்டம் அதிகமா வந்து உற்பத்தி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற போது இப்ப தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்கலா வந்து ஒரு ஆன்சர் சொல்லிடலாம் ஆப்ஷன் பி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சரியா நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு விலைப்படி வேளாண் சார் மற்றும் வேளாண் துறையின் பங்களிப்பானது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சரியா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு விலைப்படி அந்த அக்ரிகல்ச்சர் மற்றும் அக்ரிகல்ச்சர் சார்ந்த துறைகள் வந்துட்டு எவ்வளோ ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டுக்குள்ளது கேட்டிருக்குறாங்க இப்போ வந்து ரீசண்ட்டு பட்ஜெட் பேஸ் பண்ணி கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வந்து எவ்வளோ பர்சன்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்கலாம் சரியா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலும் கேட்கலாம் ஸோ அந்த டேட்டா ரீசண்ட்டு பட்ஜெட் டேட்டா வந்து பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான் இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நில சீர்திருத்த நோக்கங்களை இல்லை ஏற்கனவே பார்த்த டாபிக் பட் கொஸ்டின் வேற ஓகேவா நில சீர்திருத்த நோக்கங்களை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை திட்டங்கள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இடைத்தரகர்களை ஒழித்தல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த இன்டர்மீடியை வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நில உரிமையாளர் குத்தகைதாரர் உறவை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிலத்தின் மீது உச்ச வரம்பு சரியா இதுவும் பார்த்தோம் அந்த சீலிங் ஆஃப் லேண்டு லேண்ட் ஹோல்டிங்ஸ் பார்த்தோம் இல்லையா நில உச்ச வரம்பை வந்துட்டு நம்ம நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு சிதறிய நிலங்களை ஒருங்கிணைத்தல் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பெரிய ஒரு நூறு ஏக்கர் அப்படின்ற மாதிரி நிலம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி நில உச்ச வரம்பு அப்படின்றமோது வரும்போது என்ன ஆகும் சதரி சதரி ஒரு ஒரு ஆளுக்கு எப்படி போகுமா அப்ப இந்த சதரி சதரி இருக்கிற ஃபுல்லா வந்துட்டு ஒருங்கிணைக்கிறது இந்த மாதிரி ஒருங்கிணைக்கிறது இதுவுமே வந்துட்டு இந்த லேண்ட்ரிஃபார்ம்ஸில் வந்து வரும் நெக்ஸ்ட் வந்துட்டு நிலப்பதிவுகளை வந்துட்டு மயமாக்குதல் மற்றும் புதுப்பித்தல் இந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பேப்பர் பெனில் வச்சு எழுதிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் ரொம்ப காலத்துக்கு வந்துட்டு அதை பாதுகாத்து இருக்க முடியாது ஸோ அதை வந்து மயமாக்குதல் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது ஸோ டேட்டா வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறது இதுவுமே வந்து லேண்ட்ரிஃபார்ம்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலுமே வந்துட்டு வரும் சரியா அம்பாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ் அப்புறம் வந்து லேண்ட் லாட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறது அப்புறம் சீலிங் ஆன் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கேட்டர்டு லே ஹோல்டிங்ஸ் இருக்கிற லேண்டு செதர்ன செதரி செதறி இருக்கிறத வந்துட்டு ஃபுல்லாக ஒருங்கிணைக்கிறது அப்புறம் வந்துட்டு அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது மயமாக்குறது ஸோ இது எல்லாமே வந்து வரும் ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை எது அக்ரிகல் அக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியை கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா சர்க்கரை ஆலை அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னா இப்போ அக்ரிகல்ச்சர் இந்த வேளாண்மை பண்ணுறோம் இல்லையா அக்ரிகல்ச்சர்லேருந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வரும் சரியா அந்த ப்ராடக்டை தொழிற்சாலைக்கு நம்ம இன்புட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம தொழிற்சாலை நடத்தணும்னு சொன்னால் அது அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் சரியா உதாரணத்துக்கு இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் பேப்பர் இண்டஸ்ட்ரின்றது மரத்துலேருந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது மரத்தில் உள்ள ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பேப்பர் தயாரிக்கிறோம் அது மாதிரி சுகர் இண்டஸ்ட்ரி அது மாதிரி காட்டன் இண்டஸ்ட்ரி இல்லையா அப்போ காட்டன் பஞ்சு இருக்குது பருத்தி நம்ம பருத்தி வந்து உற்பத்தி பண்ணிட்டு பருத்தி எடுப்போம் அதை வந்து நூலாக மாற்றுவோம் இல்லை ஒரு காட்டனாக மாற்றுவோம் சரியா அப்ப இதெல்லாம் வந்துட்டு அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் சுகர் மில் சரியா சோ அது மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு கீழ அந்த டைப்ஸ்க்கு கீழே எதாம் வரும் அப்படின்றத படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழ்நாட்டில் கீழ்கானம் எந்த இடத்தில் அணுமீன் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது இது வந்து எல்லாருக்கும் ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அணுமீன் நிலையம்னாலே நமக்கு மைண்டுக்கு வரது என்னதுதான் கூடங்குளம் அணுமின் நிலையம் தான் ஆப்ஷன் பி கூடங்குளம் சரியா நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு இந்த ஆப்ஷன் மட்டும் பார்க்காம இந்த மத்ததுலாம் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்துக்கோங்க தாராப்பூர் நரோரா நரோன் இதெல்லாம் பாத்துக்கோங்க இது வந்து எந்த அணுமின் நிலையம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இருக்கிறதுல வந்து இந்தியாவிலே வந்துட்டு எது பெரிய அணுமின் நிலையம் இது இந்த மாதிரி வந்து பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஜியாகிரபி புக்ல இருக்கும் அதெல்லாம் சரியா இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி அப்படின்றதுனால எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சரியா நெக்ஸ்ட் வந்துட்டு வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததால் இதனை கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு தங்கம் என அழைக்கின்றனர் வந்து கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க பிளாக் கோல்டுனா என்ன அப்படின்னா பெட்ரோலியம் தான் வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க சரியா பட்டு உங்கள் சோசியல் ஜாகிரபி புக்கில் வந்துட்டு கோல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பட் என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க நிலக்கரின்னு சப்போஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிலக்கரி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா சமச்சீர் புக்கில் வந்துட்டு கோல் தான் கொடுத்துருக்குறாங்க பட்டு கூகுள் சர்ச்ிலேயும் சரி மற்ற என்சிஆர்டி புக்லேயுமே சரி கருப்பு தங்கம் பிளாக் கோல்டு அப்படின்னா பெட்ரோலியம் தான் கொடுத்துருக்குறாங்க ஒரு சில ஆன்சர் கீஸ் அந்த தீஎன்பிஸோட ஆன்சர் கீஸ்லேயுமே வந்து பெட்ரோலியம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அதில் ஆப்ஷனில் வந்து கோல் அப்படின்றது இல்லை ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பெட்ரோலியம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீடமாக வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் சரி அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸ் த ஃபாலோயிங் பட் தமிழ்நாட்டில் இருக்கிற இடங்கள் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே வந்துட்டு அந்த பவர் பிளான்ஸ் என்ன வகையான பவர் பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரியா ஸோ இதில் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்றது வந்துட்டு மேட்டூரில் இருக்கிறது சரியா அணுமின் நிலையம்னாலே நமக்கு என்ன வரும் கல்பாக்கம் கூடங்குளம் தான் ஸோ இது ரெண்டு மேட்ச் பண்ணாலே வந்துட்டு என்ன ஆகும் சிக்கு ஒன் ஏக்கு ஃபோர் இப்போ ஏகே ஃபோர் சிக்குனா ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ ஒன் டூ தான் அந்த ஆன்சர் வரும் மித்ததையும் மேட்ச் பண்ணுவோம் ஹைட்ரோ அப்படின்னா மரவக்கண்டி லோயர் மெட்ரூர் நெல்லுத்துறைன்னு வரும் விண்ட் எனர்ஜி அப்படின்றது கயத்தார் இப்போ கயத்தார்ன்னு வரும்போது ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் யூனிட் எயிட்டில் வந்து நீங்கள் படித்த ஞாபகம் வரணும் உங்களுக்கு கயத்தார்ன்னா அதில் ஒரு சம்பவம் வரணும் ஸோ அது ரீகால் பண்ணி பாருங்கள் என்ன ஞாபகம் வருது அப்படின்ட்டு ஸோ தமிழ்லேயும் பார்த்துருலாம் அனல் அனல்னா தெர்மல் தெர்மல் பவர் Plant, சரியா தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்றது எங்கே இருக்கும் மேட்டூர் தூத்துக்குடி இதில் இருக்கும் சரியா சார் தமிழில் வந்து ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டஃப்பாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இதையே பார்த்துக்கோங்க சரியா இதில் வந்து ஏக்கு வந்து ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டி கிரீன் மேட்டூர் தூத்துக்குடி மேட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க பட் இங்கே வந்து த்ரீயில் வந்து தூத்துக்குடி மேட்டூர்னு கொடுத்துருக்குறாங்க டைப்பிங்கில் ஏதோ மிஸ்டேக்காக இருக்குது சரியா ஸோ நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அனல் மின் நிலையம் தெர்மல் பார்ப்பிள் அப்படின்னா தூத்துக்குடி மேட்டூர் உனல் அப்படின்னா ஹைட்ரோ சரியா நெக்ஸ்ட் நியூக்ளியர் அப்படின்னா அணு உலை அணு மின் நிலையம் அதை வந்து கல்பாக்கம் கொடுங்களாம் இதை வந்து மரப கண்ணிக்கல் மீட்டூர் காற்றாலை அப்படின்றது கையத்தாறு ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க சரியா அதில் ஏதோ மிஸ்டேக்ஸா இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு முதலாவது தொழில் கொள்கை தீர்மானம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு இந்த தொழில் கொள்கை அப்படின்றது நிறைய கொள்கை இருக்கும் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்னு சொல்லுவோம் சரியா அந்த ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசினுடைய இயர்ஸு அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கு கீழே என்னென்ன கண்டென்ட்ஸ் வந்து இருக்குது அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க எல்லா தொழில் கொள்கையும் பார்த்துக்கணும் அதில் முதல் தொழில் கொள்கை அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் ஏ சரியா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் வந்து கொண்டு வந்தாங்க இதில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கொள்கையில் தான் வந்துட்டு இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க சரியா ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு தொழில்துறை தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல சரியா எது வந்து இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் எது வந்து நாட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்பிங் ஏஜென்சி இண்டஸ்ட்ரீஸை வந்து அந்த இது இருக்கு இல்லையா தொழிற்சாலையை வந்து வளர்ச்சிக்கு சில நிறுவனங்களை வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் அதில் எது வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து டிட்கோ சிட்கோ சிப்காட்டு இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்டது இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த எம்இபிஜி இது மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது ஓகேவா டிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் அது நீங்க பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிட்கோ அப்படின்னா சிட்கோ அப்படின்னா டேன் சிட்கோன்னு சொல்லுவாங்க சரியா டேன் சிட்கோ தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கார்பரேஷன் டிகோ அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சிப்காட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் ஆஃப் தமிழ்நாடு சரியா இந்த வந்து வந்து பார்த்துக்கோங்க இந்த டிட்கோ சிட்கோ சிப்கார்ட் இது நான் மூணுமே வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணோம் இந்த எம்இபிஜி அப்படின்றது மட்டும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணாது ஸோ அவ்வளோதான் வந்து ஐம்பது கொஸ்டின்ஸு இந்த பார்ட் ஒன் வீடியோக்கானது ஸோ ஐம்பது கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் கேளுங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த டவுட்டையுமே வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி பார்ட் டூ வீடியோ போடும்போது பண்ணிடலாம் ஸோ தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை வந்துட்டு நீங்கள் அனாலிசிஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்ற போது நீங்கள் எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் டெலகிராம்லேயும் வந்து எங்கள் சேனல் இருக்கும் ஸ்மார்ட் ஐடியாஸ்ன்ற சேனல் நீங்கள் டெலகிராம் சேனல்லேயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோஸினுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டெலகிராம்லேயே வந்துட்டு வரும் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம்ஸ்